அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் தான் ரமேஷ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. இந்த 2023 வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதி நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ இல்லை அதர் கோர்ஸஸ் நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க. சில பேர் இதில் வந்து சீட்டு கிடைக்காம இல்லை மார்க் குறைவாக இருந்து ஒரு கவர்மெண்ட் கோட்டாவில் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொஞ்சம் குறைவாக இருந்தவங்க ரிப்பீட்டர் போயிருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து ரிப்பீட்டர் போகலாமா இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரேஷன் மைண்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இதை பதிவு பண்ணுறேங்க. நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பது ஃபியூச்சர் எஜுகேஷன் இருக்கக்கூடிய ரமேஷ் அப்போசாமி என்னோடய வீடியோ தான். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிங்க அப்படின்னு பாருங்கள். நீங்கள் 2023 தான் டுவெல்த்து முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ரிப்பீட்டர் போங்க சரிங்களா. ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல்ரெடி நான் ரிப்பீட்டர் போயிருக்கேன் சார், ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். சில பேர் வந்து 2 வருஷம் ரிப்பீட்டர் போயிருப்பாங்க, இப்போ நான் 3 வருஷம் ரிப்பீட்டர் போகணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் ரிப்பீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 வருஷம் ட்ரை பண்ணுறதுங்கிறது ஒரு சரியான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். ஸோ எம்பிபிஎஸ் தான் வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் லட்சியமாக கொண்டு நீங்கள் முயற்சி செஞ்சு படிக்கிறதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது, அது நல்ல விஷயந்தான். பட் அது மட்டும்தான் லைஃப் கொடுக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல இருந்துடுறாங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் நம்பணும். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து ஒரு நம்ம ஜாபுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா படிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து சர்டிஃபிகேஷன் ப்ளஸ் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிய வரும். ஸோ எம்பிபிஎஸ் சேர முடியாத மாணவர்கள் நீங்கள் ரிப்பீட்டர் போகலாமா அப்படின்னு கேட்டால், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1 வருஷம் ரிப்பீட்டர் போகிறதுங்கிறது நல்ல விஷயந்தான். ஆல்ரெடி 1 வருஷம் போயிருக்கேன், 2 வருஷம் போயிருக்கேன், இது 3 வருஷம் போகணும் இல்லை 2 வருஷம் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்ட்ரேஷன் மைண்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறது ஒரு சரியான விஷயந்தான். குழப்பமே வேண்டாம், இப்போ அதுக்கான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஸோ எம்பிபிஎஸ் கடுத்து என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிடிஎஸ் இருக்குது, சித்தா இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, யுனானி இருக்குது, அப்புறம் வந்து பிவிஎஸ்என் ஹேகேஜி வெட்டினி டாக்டர் இருக்குது, அப்புறமேட்டு பிஎன்ஒய்எஸ் அந்த நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் இதெல்லாமே டாக்டர் கோர்ஸ் தான். இதில் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கலாம் இல்லை வேறு கோர்ஸ் கூட தேர்ந்தெடுக்கலாம். மாணவர்கள் இந்த இடத்துல தெளிவான முடிவு எடுக்கணும். கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் டிஸ்கஷனில் உங்கள் பேரண்ட்ஸோட உங்கள் ரிலேட்டிவோட உட்காந்து நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன். சிறந்த முறையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.